ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதிகமான யூடியூப் சேனல்களில் இது மாதிரி வீடியோஸ் பார்த்துருப்பீங்களா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்த்து முடிக்கும்போது அப்பாடா இதைத்தானே பார்க்கணும் கேட்கணும்னு இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வந்தால் கூட வரலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சைனாவை அழிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாவது உலகப்போருக்கு முன்பும் சரி, அல்லது அதற்கு பிறகும் சரி, சைனா போன்ற வல்லரசுகள் அல்லது மற்ற ஒரு சில வளர்ந்து வரும் வல்லரசு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மிகவும் பொதுவான, அதாவது அவர்களுக்கிடையே இருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மிகவும் இரக்கமற்ற, இறையாண்மை இல்லாத மற்றும் ஒரு நெறி இல்லாத குணத்துடன் இருப்பதை தவிர இந்த அனைத்து பெரிய நாடுகளுமே அவர்கள் பெரியவர்களாக சக்தி வாய்ந்த நாடாக இருப்பதற்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த ஒரு காரியம், அவர்கள் அவர்களுடைய சொந்த பண்டைய மூலோபாய கலாச்சாரத்தை தொடர்ந்து பின்பற்றியுள்ளார்கள். எடுத்துக்காட்டாக பிரிட்டன், இரண்டாம் உலகப்போருக்கு முன்பு வல்லரசாக இருந்த ஒரு நாடு. அது நிக்கோலா மாக்கியவல்லியின் கொள்கைகளை பின்பற்றியது. அவர் மேற்கத்திய நாடுகளால் நவீன யதார்த்தவாதத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார். இந்த நிக்கோலா மாக்கியவல்லியின் கொள்கைகளை பின்பற்றி இந்தியா உட்பட உலகின் கிட்டத்தட்ட பாதி நாடுகளை பிரிட்டனால் கைப்பற்ற முடிந்தது. அடுத்தது தற்போதைய வல்லரசு அமெரிக்கா. ஹான்ஸ் மார்கந்தாவின் கொள்கைகளை இன்றும் பின்பற்றுகிறது. இவர் பவுண்டர் ஆஃப் கிளாசிக்கல் ரியலிசம் என்று போற்றப்படுபவர். இவருடைய தத்துவத்திலிருந்துதான் தாராளமாக உலக ஒழுங்கையும் மதிப்புகளையும் பாதுகாப்பையும் ஊக்குவிக்க அமெரிக்கா பொறுப்பு என்ற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. இன்றைய வளர்ந்து வரும் வல்லரசு என்று சொல்லக்கூடிய சைனாவும் கூட அதனுடைய விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல இந்த உலகை வடிவமைப்பது என்ற தத்துவம் கொண்ட அவர்களது பண்டைய சைனா நாகரிகத்தை பின்பற்றுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சைனா மாபெரும் பண்டைய சைனா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மூலோபாய வல்லுநரான சன்சூவின் கொள்கைகளை பின்பற்றுகிறது சைனா. அவரது கொள்கைகள் முழுவதுமாக டிசப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏமாற்றுத்தனத்தை அடிப்படையாக கொண்டது அவருடைய கொள்கைகள். அதனால்தான் சைனா எப்போதுமே மற்ற நாடுகளை ஏமாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இன்கேஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில், இந்தியா விஸ்வகுரு, தர்மகுரு, ஆன்மீக குருவின் தத்துவங்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வை மூலம் ஒரு வல்லரசாகவும் உலகை மாற்றும் சக்தி வேண்டும் என்ற ஒரு நோக்கம் கொண்ட இந்தியா, இந்த விஸ்வகுரு, தர்மகுரு, ஆன்மீக குருக்களின் தத்துவங்களுடன் இந்தியா தனது தேசிய நலனை மேலும் முன்னெடுத்து செல்ல தன்னால் முடிந்த அளவுக்கு முயற்சிக்கிறது. உதாரணத்திற்கு, விஸ்வகுரு என்ற தத்துவம் இந்தியாவின் தற்போதைய வேக்சின் டிப்ளமசி, தடுப்பூசி ராஜதந்திரத்தின் போது மேலும் ஊக்கம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா பல நாடுகளுக்கு கோவிட் தடுப்பூசிகளை கொடுத்து உதவுகிறது. இந்தியாவின் இந்த நல்ல எண்ணம் ஒரு விஸ்வகுருவாக மாறுவதற்கான சரியான நடவடிக்கை என்று நினைப்பது மட்டுமல்லாமல், அதன் வழியாக இந்தியா ஒரு வல்லரசாக மாற முடியும் என எதிர்பார்க்கிறது. ஆனால் உண்மை அது கிடையாது. உண்மை என்னவென்றால், இந்தியா தனது பண்டைய மூலோபாய கலாச்சாரம் மற்றும் அரசாட்சி நடத்தும் முறைகளை புறக்கணித்து ஒரு சாஃப்ட் பாலிசியை கடைபிடித்தால் இந்தியா ஒருபோதும் ஒரு விஸ்வகுருவாக மாற முடியாது. அதற்கு பிறகுதான் வல்லரசு. உலகில் எந்த நாடும் தங்கள் சொந்த மூலோபாய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் ஒரு பெரிய சக்தியாக, வல்லரசாக மாறவில்லை என்பதை இந்தியா உணர வேண்டும். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகால படையெடுப்புகளின் காரணமாக இந்தியா தனது தற்காப்பு இனத்தை இழந்து விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று இந்தியா செயலற்ற, எதிர்வினை செய்யாத, தற்காப்பு மற்றும் அமைதியை விரும்பும் நாடாக மாறிவிட்டது. இந்த கொள்கையை பார்த்து யாருக்கும் பயம் வரவில்லை. நேபாளம் போன்ற ஒரு சிறிய நாடு கூட, ஏன் நமது ஈழத் தமிழர்களை அழிக்க நினைத்த குட்டி நாடு ஸ்ரீலங்கா கூட, அது விரும்பும் போதெல்லாம் தமிழர்களின் தலையில் நடனமாட முயற்சிக்கிறது. எனவே இந்தியாவிடம் இருக்கும் பிரச்சனை அல்லது பலவீனம் தான் என்ன? இந்தியாவின் மூத்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகார வர்க்கத்தினர் போன்ற இந்திய கொள்கை மற்றும் திட்டங்களை தீட்டும் வல்லுநர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னவென்றால், இந்தியா எப்போதுமே அமைதியை விரும்பும் நாடு என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படித்தான் நாமும் நம் அன்றாட வாழ்வில் வளர்க்கப்படுகிறோம். அவர்களின் கருத்துப்படி இந்தியா புத்தர்கள் மற்றும் மகாத்மா காந்திகளின் நாடு. இந்தியா ஒருபோதும் யாரையும் தாக்கியதில்லை அல்லது மற்றவர்களின் எல்லைக்குள் படையெடுத்ததில்லை. அவர்கள் கருத்துப்படி இந்தியா உலகிற்கு நல்லது செய்தால் உலகம் அதை திரும்பி இந்தியாவுக்கு செய்யும் என்ற நம்பிக்கை.
ஒரு முழுமையான பொய் பாடம் அது. ஆனால் பண்டைய இந்தியாவின் உண்மையான நாகரிகம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, பண்டைய இந்திய நாகரிகம் நமது நவீன கால தலைவர்கள் செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் திட்டங்களுக்கும் முற்றிலும் எதிராக இருந்தது என்பது உண்மை. நவீன இந்தியாவின் பாலிசி மேக்கர்ஸ் தாங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் சிறந்தது என்று காட்டப்படுகிறதே தவிர, பண்டைய இந்திய ஆட்சி முறைகள் அதன் அணுகுமுறையில் மிகவும் பிராக்டிக்கலாக நடைமுறையில் தனது ஆட்சி மாகாணத்திற்கு எது நல்லதோ அதை செய்தார்கள். அதிலும் முக்கியமாக தெளிவாக அது ராஜ்யத்தின் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்புன்னு வரும்போது அது எந்த ஒழுக்கம் அல்லது நெறிமுறைகள் சம்பந்தப்பட்டது இல்லை என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். நாட்டின் பாதுகாப்பில் ஏது மொராலிட்டி அண்ட் எத்திக்ஸ் சொல்லுங்க? ஒரு ராஜா தனது நோக்கத்தை அடைய நியாயமற்ற, நெறியற்ற அல்லது மோசடி போன்றவை உட்பட அனைத்து சாத்தியமான வழிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அன்று கருதப்பட்டது. அந்த நாட்களில் ராஜாவின் நோக்கம் ராஜ்யத்தின் நோக்கமாக கருதப்பட்டது. இத்தகைய உண்மையான அரசியலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பண்டைய இந்திய அரசு புத்தகங்களில் விரிவான விவாதங்களும் விளக்கங்களும் உள்ளது. டிசப்ஷன், பிரைபிங், ஸ்பைஸ், ஹை வேல்யூ அசாசினேஷன், ட்ரெஷரி, டார்ச்சர், வயலன்ஸ், சப்வர்ஷன், இன்ட்ரீக், வென் டு இன்வேட் எனிமிஸ் லேர்ன்ட், அதாவது நாட்டுக்காக எதிரியை எப்படி ஏமாற்றுவது, லஞ்சம், உளவாளிகள், உயர்மதிப்பு படுகொலைகள், துரோகம், சித்திரவதை, வன்முறை, நாச வேலைகள், சூழ்ச்சிகள், எதிரியின் நிலத்தின் மீது எப்போது படையெடுக்க வேண்டும், அதாவது ஐடியாஸ் அனைத்துமே ஒரு நாட்டுக்காக நாட்டின் நோக்கங்களை அடைவதற்காக இருக்க வேண்டும். கிபி 10 மற்றும் 11 ஆண்டுகளில் இந்தியா ஒருபோதும் மற்றவர்களின் பிராந்தியங்களில் படையெடுத்ததில்லை என்ற நமது அரசியல் தலைவர்களின் தற்போதைய சிந்தனைக்கு வாக்குவாதத்திற்கு மாறாக சோழ மன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகன் ராஜேந்திர சோழன் ஆகியோர் ஈழம், அந்தமான் தீவுகள், இந்தோனேஷியாவின் மாலத்தீவுகள், ஜாவா மற்றும் சுமத்ரா, மலாய் தீபகற்பம், தெற்கு தாய்லாந்து மற்றும் மியான்மர் போன்ற தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளுக்கு படையெடுத்தார்கள். இந்த படையெடுப்புகள் தான் இந்திய கடற்படையை மிகவும் சக்தி வாய்ந்த, உலகத்தில் யாராலும் அடிக்க முடியாத, அழிக்க முடியாத கடல் சக்தியாக மாற்றியது. இன்னொரு மாபெரும் தீவிர யதார்த்தவாதியான கௌத்தில்யா தனது அர்த்த சாஸ்திரத்தில் தெளிவாக கூறியுள்ளார், ஒரு அரசன் தனது மக்களுக்கான நோக்கத்தை அடைவதற்கு நியாயமற்ற வழிகளை நாட தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார். அவனது இலக்கை அடைய முடிந்தவரை எந்த தரம் குறைந்த எல்லைக்கு கூட செல்லலாம். ஒழுக்கம் என்பது ஒரு அரசரை தொந்தரவு செய்யக்கூடாது. ரிக்வேதம், சுக்ரநீதி, பகவான் கிருஷ்ணரின் கொள்கைகள் கூட இதற்கு பொருந்தும் என்பது நம்பிக்கை. தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை நாடலாம். பண்டைய இந்திய அரசு கொள்கைகள் விளைவுகள் தான் அதன் கையாளும் முறைகளை முடிவு செய்ய வேண்டும் என்று தத்துவம் சொல்கிறது. தத்துவம் இருந்தது. இட் வாஸ் பிரக்மேட்டிக் எனஃப். அவர்களின் எண்ணங்கள் மிகவும் நடைமுறையில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருந்தது. பண்டைய இந்திய நாகரிகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பார்த்தா, சுமார் 3000 ஆண்டுகளுக்கான எழுதப்பட்ட வரலாற்றை பார்த்தால் இந்தியா உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடு அல்லது ராஜ்யமாக இருந்தது. அப்ப இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததான்னு கேட்பாங்க. நான் சொல்றது அந்த ராஜ்யத்தை, குறிப்பாக மௌரிய பேரரசர் அசோகர் காலத்தில் இந்தியா தான் உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ராஜ்யமாக இருந்தது. அது பண்டைய நாகரிகத்தின் கொள்கைகளை பின்பற்றியதால் மட்டுமே சாத்தியமானது. சுருக்கமாக சொல்ல போனால், டிசப்ஷன், பிரைபிங், ஸ்பைஸ், ஹை வேல்யூ அசாசினேஷன், ஸ்ட்ரெச்சரி, டார்ச்சர், வயலன்ஸ் போன்ற அனைத்து நடைமுறை கொள்கைகளையும் இந்தியா பின்பற்றியது. பிரிட்டன் அல்லது அமெரிக்கா போன்ற அனைத்து நவீன வல்லரசுகளும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா பின்பற்றிய அதே கொள்கைகளை பின்பற்றிய பிறகுதான் வல்லரசானது என்பதை நாம் யாருமே மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டால் அந்த நாட்டின் அரசும் இராணுவமும் நியாயமற்ற வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்ற உண்மையை மறுக்கவே முடியாது. எனவே இன்றைய இந்தியா என்ன செய்ய வேண்டும்? இந்தியா ஒரு உலக சக்தியாக மாறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எனவே அதன் இலக்கை அடைய உதவக்கூடிய ஒரே விஷயம் இந்தியாவின் சொந்த மூலோபாய கலாச்சாரமும் நமது பண்டைய அரசாட்சி முறைகளுமே ஆகும். மகாபாரதம், ராமாயணம், அர்த்த சாஸ்திரம் போன்ற நமது சொந்த நாகரிகங்களிலிருந்து இந்தியா உலக சக்தியாக மாறுவதற்கான நடைமுறை போதனைகளையும் சிந்தனைகளையும் உக்திகளையும் பின்பற்ற வேண்டும். அது என்னன்னு பார்த்தா, முதலாவதாக ஏமாற்று முறைகள். மகாபாரதம் சில நேரங்களில் ஒருவர் தனது இலக்கை அடைய ஏமாற்றும் வழிமுறைகளை பயன்படுத்தலாம் என்று கற்பிக்கிறது. உதாரணமாக, பகவான் கிருஷ்ணர் குரு துரோணாச்சாரியாவை கொல்ல சிறிய நாசுக்கான வேலைகளையும் செய்தார். இந்தியாவும் அதன் எதிரிகளை எப்படி ஏமாற்றலாம் என்பது குறித்து கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவதாக, ஒழுக்கமின்மை என்ற தத்துவம். பகவான் கிருஷ்ணர் தீங்கு விளைவிப்பவர்களின் நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு சில நியாயமற்ற வழிமுறைகளை கையாளுவதில் தவறில்லை என்று தெளிவாக கூறியுள்ளார். சைனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற ரோக் நாடுகளை எதிர்க்க இந்தியாவுக்கு
ஒரு சில நியாயமற்ற வழிமுறைகளும் இருக்க வேண்டும். மூன்றாவதாக பேரழிவு செய்யும் ஆயுதங்கள் என்ற கருத்தாக்கம். மகாபாரத போரின் போது பிரம்மாஸ்திரம் போன்ற திவ்ய சாஸ்திரங்கள் மொத்த உலகத்தையுமே அழிக்கும் பேரழிவு செய்யும் ஆயுதங்களுக்கு இணையாக இருந்தது. உண்மையில் சில நவீன விஞ்ஞானிகள் பிரம்மாஸ்திரத்தை ஒரு அணு ஆயுதம் என்றே கூறுகிறார்கள். நமது பண்டைய சிந்தனையாளர்களும் பேரழிவு ஆயுதங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் என்பதை காட்டுவதாக இந்த பிரம்மாஸ்திரம் உள்ளது. நான்காவதாக இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் அல்லது ஃபால்ஸ் ப்ரொபகண்டா. மகாபாரத போரில் பகவான் கிருஷ்ணர் அஸ்வத்தமாக இறந்து விட்டார் என்ற போலி செய்தியை பரப்பினார். அந்த போலியான செய்திதான் குரு துரோணாச்சாரியரை தனது ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் கைவிட வைத்தது. அதன் விளைவாக அவர் கொல்லப்பட்டார். இன்று நவீன போர்களிலும் தகவல்களை பரப்புவதில் பெரிதும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாகும். இதைத்தான் சைனா பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. உலக அளவில் கூறப்படும் தகவல்களுக்கு ஏற்ப இந்தியாவும் அதன் சொந்த தகவல்களை பரப்ப வேண்டும். ஐந்தாவது கலப்பின போர் எனப்படும் ஹைபிரிட் வார்ஃபேர், ஹை வேல்யூ அசாசினேஷன், உயர் மதிப்பு இலக்குகளை படுகொலை செய்வது. மகாபாரதத்தில் துரியோதன் 5 பாண்டவர்களையும் நெருப்பால் கொல்ல முயன்றார். ஆனால் அவர் வெற்றி பெறவில்லை. அவர்களை கொல்வதில் வெற்றி பெற்றால் தான் அரசனாவதை யாரும் தடுக்க மாட்டார்கள், தடுக்க முடியாது என்பதை துரியோதனன் அறிந்திருந்தார். அதுபோலவே பாகிஸ்தானின் ஹபீஸ் சயீத், மௌலானா மசூத் போன்ற எதிரிகளின் கும்பல்களின் தலைவர்களுக்காக இன்று இந்தியா உயர் மதிப்பு படுகொலைகளுக்கு திட்டம் தீட்ட வேண்டும். ஆறாவதாக ஒரு போர் என்பது எப்போதுமே கடைசி வழி என்று கூறப்படுகிறது. அர்த்த சாஸ்திரத்தில் கூட போர் என்பது கடைசி வழி என்று கௌதில்யா தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அதுவரை ஒரு ராஜா தன் எதிரிகளை பலவீனப்படுத்த ஹைபிரிட் அல்லது இரகசிய போர் முறைகளை பயன்படுத்த வேண்டும். இன்று இந்தியாவில் உள்ள பலரும் இந்தியா பாகிஸ்தானை நேரடியாக தாக்கி பாகிஸ்தான் ஆக்குப்பைட் காஷ்மீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்தியா நேரடியாக போருக்கு செல்லக்கூடாது, மாறாக அது பாகிஸ்தானை உள்நாட்டில் பலவீனப்படுத்த வேண்டும். ஏழாவதாக கொரில்லா போர். வலுவான எதிரிகளுக்கு எதிராக கொரில்லா போரை பயன்படுத்துவதில் கௌதில்யா மிகவும் கவனம் செலுத்தியுள்ளார். இந்தியாவும் திபெத்திய கொரில்லாக்களை ஆதரிக்க வேண்டும் மற்றும் இந்தியாவின் நார்த் ஈஸ்டில் சிக்கலை தூண்டிய சைனாவை பழிவாங்க திபெத்தில் இந்தியா கொரில்லா போரை நடத்த வேண்டும். சிஞ்சியாங் மாகாணத்திலும் இதை செய்ய வேண்டும். இதன் வழியாக உண்மையிலேயே சைனாவை ஏமாற்ற முடியும். எட்டாவதாக உளவாளிகள். நமது பண்டைய நூல்களான வேதங்கள், மகாபாரதம், ராமாயணம், அர்த்த சாஸ்திரம் போன்றவற்றில் ஸ்பை கிராப்ட் உளவாளிகளை கையாளுதல் பற்றி விரிவான வரைமுறைகள் உள்ளது. அதன்படி ராஜ்யத்திற்கு வெளியேயும் சரி உள்ளேயும் சரி உளவாளிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். இந்தியா இன்று தனது சொந்த நாட்டுக்குள்ளேயே உளவாளிகளை போதுமான அளவுக்கு பயன்படுத்தி இருந்தால் இன்று பலவிதமான உள்நாட்டு குழப்பங்கள் வந்திருக்காது. ஒன்பதாவதாக எக்ஸ்பான்சனிசம், ஆக்கிரமிப்பு. அர்த்த சாஸ்திரம் மற்ற பிராந்தியங்களை விரிவுபடுத்துதல் மற்றும் வெற்றி பெறுவதில் விரிவாக கவனம் செலுத்துகிறது. இது ஈரானின் சில பகுதிகள் உட்பட மத்திய ஆசியா வரை பண்ட இந்தியா ராஜ்யத்தை விரிவுபடுத்தியது. இது தற்போதைய இந்திய மனநிலையான விரிவாக்கம் கூடாது என்ற மனநிலைக்கு முற்றிலும் எதிரானது. இந்த அணுகுமுறையை இந்தியா மாற்ற வேண்டும். ஓரளவுக்கு விரிவாக்கம் இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது. பலவீனமான ஸ்ரீலங்காவை ஆக்கிரமித்து மீண்டும் அதனை ஈழமாக மாற்றுவதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் ஏற்கனவே சொன்னபடி போர் கடைசி வழியாகும். நாம் உள்நாட்டில் எதிரியை பலவீனப்படுத்தலாம், பின்னர் விரிவாக்கத்தில் கவனம் செலுத்தலாம். பத்தாவது பிரையாரிட்டிஸ், எது முக்கியம் என்ற வாக்குவாதம். மகாபாரதத்தில் ஹஸ்தினாபூர் ராஜ்யம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையில் பிரிக்கப்பட்ட போது பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு புதிய ராஜ்யம் கிடைத்த பிறகு, இப்போது உங்கள் ராஜ்யத்தை பாதுகாக்க கூட்டணிகளை உருவாக்குவதே உங்கள் முதல் வேலை என்று தெளிவாக கூறினார். இன்று இந்தியாவில் பலரும் நாட்டு நலன், முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்கு இடையே ஒரு வகையான தேவையில்லாத விவாதத்தை நடத்தி வருகிறார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். நாடு நலனும் பொருளாதாரமும் மிகவும் முக்கியமானது. ஆனால் நாட்டு பாதுகாப்புக்காக கூட்டணிகளை உருவாக்குவது அதைவிட முக்கியமானது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் பவர். இரண்டு பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகும்போது இரு தரப்புகளுக்கிடையே அதிகார சமன்பாடு தான் ஒரு தனித்துவமான காரணி என்று கௌதில்யா சொல்றார். இதன் பொருள் என்னன்னு பார்த்தா, புவி சார்ந்த அரசியலில் அதிகாரம் அல்லது மேலாதிக்கம் செலுத்துவது என்பது ஒரு யதார்த்தம். இன்று இந்தியா தனது நல்ல எண்ணங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கிறது. ஆனால் ஆதிக்கத்திற்கும் அதிகாரத்திற்கும் இரண்டாவது இடம். ஒரு நல்ல பையனை போல நடந்து கொண்டால் உலகம் முழுவதுமாக அனைத்து நாடுகளும் நம்மிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் என்று இந்தியா நினைக்கிறது. அது முற்றிலும் தவறு. அதிகாரம்தான் புவி சார்ந்த அரசியலை தீர்மானிக்கிறது, நல்ல எண்ணங்கள் கிடையாது. அடுத்தது மரியாதை அல்லது ரெஸ்பெக்ட். பண்டைய இந்திய கலாச்சாரத்தை ஒருவர் கவனமாக பார்த்தால், ஆராய்ந்து பார்த்தால், மிகவும் சக்தி வாய்ந்தவர்களுக்கு
அதிகமான மரியாதை இருந்தது. உதாரணமாக பரசுராமன் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் போன்றவர்களாலும் கூட மிகவும் மதிக்கப்பட்டார். காரணம், அவர் ஒரு பெரிய போர் வீரன். ராவணன் எடுத்துக்கங்க, ராவணன் என்பவன் சீதையை கடத்தினாலும் கூட அவனும் ஒரு சில கடவுள்களால் பெரிதும் மதிக்கப்பட்டான். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், எவ்வளவுக்கு சக்தி உள்ளதோ அந்த அளவுக்கு அனைவராலும் நீ மதிக்கப்படுவாய். தற்போதைய இந்தியா இதனை சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்தியாவின் அமைதி எண்ணங்கள் பண்டைய கலாச்சாரத்திற்கு முற்றிலும் எதிரானது. இன்று நாம் அதிகாரத்தை விட சமாதானத்தை மதிக்க முயற்சிக்கிறோம். இந்த அணுகுமுறை, இந்த ஆட்டிடியூட் மாற வேண்டும். அடுத்தது, போரில் பொதுமக்கள். ரிக்வேதத்தில் ஒரு அரசன் அல்லது படை போருக்கு செல்லும் போது தேவைப்பட்டால் அவர்கள் எதிரி நாட்டின் பொதுமக்களையும் குடிமக்களையும் குறிவைக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதைத்தான் ரஷ்யாவும் அமெரிக்காவும் செய்கிறது. ஆனால் இன்று நமது ஆயுதப்படைகள் எதிரியின் குடிமக்களை ஒருபோதுமே குறிவைக்க கூடாது என்ற கொள்கையை, பாலிசியை கொண்டுள்ளது. என்ன விலையாக இருந்தாலும் சரி, வெற்றி முக்கியம் என்று சொல்கிறது நமது பண்டைய வரலாறு. ஆனால் இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் வருகையும் அவர்களின் கல்வி முறையும், ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னம், மன்னிப்பு, காந்தி போன்றவர்களின் அகிம்சை பண்டைய இந்தியாவின் இரத்த கொதிப்பை அடக்கியது. இந்த அமைதி மனநிலை நாட்டு பாதுகாப்பில் தவறு. அடுத்தது, கான்செப்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன், அதாவது அடுத்தவன் நாட்டில் நுழைவது. இன்றைய காஷ்மீர் ஆகிய கர்கோட் வம்சத்தின் அரசராக இருந்த லலிததித்யா முக்தபிடா இந்திய பேரரசை காஸ்பியன் கடல் வரை விரிவுபடுத்தி மத்திய ஆசியா முழுவதையும் வென்றார். எதிரியின் எல்லைக்குள் நுழைந்து அவர்களை அவர்களின் சொந்த நிலத்தில் இருந்து வெளியேற்றியவர் அவர். மற்ற ஒரு சில இஸ்லாம் ஆட்சியாளர்கள் இந்தியாவின் மீது படையெடுக்க முயற்சிக்கும் போது அவர் இதை செய்து கொண்டிருந்தார். அல்மோஸ்ட் கிபி 750 ஆண்டுகளில் இது நடந்து கொண்டிருந்தது. கிபி 760 வாக்கில் லலிததித்யா இறந்த பிறகு அடுத்த 200-250 ஆண்டுகளுக்கு இஸ்லாம் படையெடுப்பாளர்கள் எவரும் இந்தியாவிற்குள் நுழைய முயற்சிக்கவில்லை, முடியவில்லை. அதற்கு முக்கிய காரணம், எதிரியின் நாட்டிற்கு உள்ளேயே சென்று எதிரியை எதிர்த்து போரிட்ட லலிததித்யாவின் உளவியல் பயத்தால். இன்றைய இந்தியாவுக்கான செய்தி என்னவென்றால், நீங்கள் எதிரியின் தேசத்திற்குள் நுழைந்தால் எதிரி உங்கள் தேசத்தில் நுழைய மாட்டான். நீங்கள் எதிரியின் தேசத்திற்குள் நுழைய மறுத்தால் நமது சொந்த நிலத்தை இழக்க வேண்டிய சூழல் வரும். முக்கியமாக சைனா மற்றும் பாகிஸ்தானுடனான இந்தியாவின் உறவுகளுக்கு இந்த கான்செப்ட் ஆஃப் இன்டர்வென்ஷன் மிகவும் முக்கியம். இன்னும் முடியலை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம சொல்ல போகிறது தான் இந்தியாவுக்கு மிக முக்கியமான பாடமாக இருக்கலாம். ராமாயணத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த ஹிந்தி வாக்கியத்தை நான் இப்போ சொல்ல போகிறதில்லை. ஆனால் அந்த பழமொழியின் அர்த்தம், உங்களது நோக்கங்களை நீங்கள் சாதிக்க வேண்டுமானால் மற்றவர்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டும். பயம் இல்லாமல் எதுவும் நடக்காது, அல்லது பயம் இல்லாமல் நாடுகளுக்கிடையில் நட்பு கூட இருக்காது. இன்று இந்தியா மற்ற நாடுகள் இந்தியாவை நேசிக்க வேண்டும், இந்தியாவை பார்த்து பயப்படக்கூடாது என்று விரும்புகிறது. இது இந்தியாவின் தேசிய நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும். இந்த காந்திய மனப்பான்மை அகற்றப்பட வேண்டும். அவரது மனப்பான்மை தனி மனிதனுக்கு பொருந்துமானால் நாட்டு பாதுகாப்புக்கு பொருந்தாது. அடுத்தது, கான்செப்ட் ஆஃப் செக்யூரிட்டி. நீண்ட காலத்திற்கு அரசர் தனது ராஜ்யத்திற்கு பாதுகாப்பை அடைய தாக்குதல் யதார்த்தவாதியாக அல்லது பிராந்தியத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக மாற வேண்டும். ஏனெனில் இது அந்த அரசருக்கு எதிரான தவறான செயல்களை மேற்கொள்வதில் இருந்து மற்றவர்களை தடுக்கும் என்று திருப்பியும் கௌதல்யா சொல்றார். இந்த வழியை பயன்படுத்தி தான் சைனா ஆசியாவில் மேலாதிக்கமாக மாற முயற்சிக்கிறது. இதனால் யாரும் அவனை வெற்றி கொள்ள முடியாது, அவனை பயமுறுத்த முடியாது என்று நம்புகிறது. அடுத்தது, கூட்டணிகள். கௌதல்யா தெளிவாக சொல்றாரு, ஒரு அரசன் போதுமான வலிமை இல்லாத போதுதான் கூட்டணிக்குள் நுழைய வேண்டும். ஆனால் அவனுக்கு போதுமான அதிகாரம் கிடைத்த பிறகு கூட்டணியை உடைக்க முடியும். கௌதல்யாவின் கருத்துப்படி எந்த கூட்டணியும் நிரந்தரமானது கிடையாது. இதைத்தான் சைனா இன்று செய்து வருகிறது. அதன் சொந்த நலன்களுக்கு ஏற்ப கூட்டணிகளை உருவாக்கி தேவைப்பட்டால் முறியடித்து விடுகிறது. எனவே இந்தியா சைனா ஒப்பந்தங்கள், பேச்சுவார்த்தைகள் அல்லது கூட்டணிகளை மதிக்கவில்லை என்று புகார் கூறுவதற்கு பதிலாக யதார்த்தத்தை உணர வேண்டும். இந்த பண்டைய பிராக்டிக்கல் அட்வைசஸ், அதாவது நடைமுறை ஆலோசனைகளை தவிர வேதங்களிலும் ஃபாரின் பாலிசி, அதாவது வெளியுறவு கொள்கைகளுக்கான கருத்துக்கள் உள்ளது. முதலாவதாக, மற்றவர்களை சந்தோஷப்படுத்த உங்கள் தேசிய நலனை ஒருபோதும் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது என வேதங்கள் சொல்கிறது. அன்பார்ச்சுனேட்லி நாம் இதை பின்பற்றுவதே கிடையாது. உதாரணமாக, இன்று இந்தியா சைனாவிற்கு எதிராக திபெத் மற்றும் தைவான் போன்ற விளையாட்டை விளையாட விரும்பவில்லை. சைனா இந்தியாவை அந்த நல்ல எண்ணத்திற்காக மதிக்கும் என்று இந்தியா நினைக்கிறது. ஆனால் நாம் அதனால் இழந்ததே அதிகம். இரண்டாவதாக, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட சக்தி அதிகாரம் செய்வதை எப்படியாவது தடுக்க வேண்டும். நேர்மையான முறையிலோ அல்லது சூழ்ச்சிகள் செய்தாவது அதை தடுக்க வேண்டும். இல்லையேல்
கான்செப்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகார சமநிலை என்ற கருத்தாக்கத்தை அது சீர்குலைக்கும் என்று வேதங்கள் சொல்லுது. ஆரம்பத்தில் சைனாவின் எழுச்சியை இந்தியா தடுத்திருந்தால் இன்று உலகம் மிகவும் சிறந்த உலகமாக இருந்திருக்கும். மூன்றாவதாக, பொருளாதார நன்மைகளை வழங்குவதன் மூலம், அதாவது பண்டைய சாணக்கிய தந்திர பாணியான சாம் தாம் தந்த் பெத் முறைகளை பயன்படுத்தி நமது அண்டை நாடுகளை நமக்காக ஒருங்கிணைக்க வேண்டும்னு வேதங்கள் சொல்லுது. சாம் அப்படின்னா முதல்ல நிபந்தனை இல்லாம பொருட்களை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்றது. அப்புறம் தாம்னா நீ எனக்காக இதை செய்தா நான் இவ்வளவு செல்வம் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றது. தந்த்னா நான் சொல்றத நீ செய்யலைனா உன்னை தண்டிப்பேன்னு மிரட்டுறது சொல்றது. பெத்னா டைரக்டாவே மிரட்டுறது. நீ இதை செய்யலைன்னா உன்னுடைய ஏதாவது முக்கியமான சொத்தை நீ இழந்து விடுவாயின்னு மிரட்டி சொல்றது. இதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா ஓரளவுக்கு தான், ஆனால் போதுமானதாக கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பண்டைய இந்தியாவின் சொந்த உத்திகளை நமக்கு எதிராகவே, அதாவது நம்ம பண்டைய தந்திரங்களை நமக்கு எதிராகவே பயன்படுத்தக்கூடிய வேற ஏதாவது நாடு அல்லது நாடுகள் உள்ளதான்னு கேட்டா, இப்போது சைனாவும் பாகிஸ்தானும் இணைந்து நமக்கு எதிராக நமது சொந்த அர்த்த சாஸ்திரங்களை பயன்படுத்துகிறார்கள். எப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக கௌதல்யாஸ் அர்த்த சாஸ்திரம் சொல்லுது, A king should make excellent allies both in front and rear to engage enemy both at front and rear. அதாவது ஒரு அரசன் தனது நாட்டின் முன்புறத்திலும் மற்றும் பின்புறத்திலும் எதிரியை சமாளிக்க இரண்டு பக்கத்திலும் சிறந்த கூட்டாளிகளை உருவாக்க வேண்டும்னு கௌதில்யாவின் அர்த்த சாஸ்திரம் சொல்லுது. இதைத்தான் சைனா செய்துள்ளது. சைனா வடகொரியா மற்றும் பாகிஸ்தானுடன் நல்ல நட்பு நாடுகளை உருவாக்கியுள்ளது. போருக்கு வா அப்படின்னு கூட்டா உடனே வருவான். இதன் மூலம் வடகொரியா அமெரிக்காவை சமாளிக்கவும், அதே நேரத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை சமாளிக்கும் நேரத்தில் சைனாவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட், ஒரு சுதந்திரமான நிலை கிடைக்கும். இரண்டாவதாக, எதிரி எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் அவனுக்கும் அவனது அண்டை நாட்டுக்கும் சிக்கல் வரும்போது மெதுமெதுவாக அது துன்பப்பட்டு அழிக்கப்படும். இதைத்தான் இன்று சைனா பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு செய்கிறது. மூன்றாவதாக, ஒரு அரசன் எப்போதுமே தன் அதிகாரத்தை அதிகரிக்க முயற்சிக்க வேண்டும், அதே நேரத்தில் தனது எதிரியின் சக்தியை குறைக்க வேண்டும் என்று கௌதில்யா சொல்றார். இதைத்தான் சைனா இந்தியா மற்றும் அமெரிக்காவுடன் செய்து வருகிறது. அடுத்தது கௌதில்யா சொல்றாரு, சமாதானமான காலத்திலும் கூட ஒரு அரசனின் இரகசிய போர் முறைகள் தொடர வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தானின் இரகசிய பயங்கரவாத போருக்கு சைனா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருகிறது. இதை தொடர்ந்து இந்தியாவில் நக்சலை கூட்டத்திற்கும் சைனா ஆதரவு செய்கிறது. ஐந்தாவது, கௌதில்யா சொல்றாரு, ஒரு அரசன் தன் எதிரியை அழிக்க போதுமான சக்தி இல்லாத போது எதிரியுடன் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் சமாதானத்தின் பின்புறம் எதிரியை ரகசிய வழிகளில் பலவீனப்படுத்த வேண்டும். இறுதியாக, நமக்கு போதுமான வலிமை வரும்போது எதிரியை போரினால் தோற்கடிக்க முடியும். இதைத்தான் சைனா இன்று இந்தியாவுடன் செய்ய முயற்சிக்கிறது. சைனா இந்தியாவை நேரடியாக தாக்க முடியாது, அதே நேரத்தில் பயங்கரவாதம் மற்றும் கிளர்ச்சி போன்ற ரகசிய வழிகளில் இந்தியாவை உள்நாட்டில் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது. எதிர்காலத்தில் சைனா போதுமான வலிமை பெறும்போது அருணாச்சல பிரதேசம் சைனாவுக்கு சொந்தமானது என்று சொல்லி போரை தொடங்க முடியும். ஆக மொத்தம், மற்ற நாடுகள் நமக்கு எதிராக நமது சொந்த உத்திகளை பயன்படுத்துவது மிகவும் வினோதமானது. அதே நேரத்தில் நமது சொந்த உத்திகளுக்கு நாம் ஒருபோதும் மரியாதை கொடுக்காமல் இருப்பது அபாயமானது. மேலும் சைனா மற்றும் பாகிஸ்தான் இரண்டுமே இந்தியாவை துன்புறுத்துவதில் உண்மையிலேயே ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லலாம். அவர்களால் தான் பயங்கரவாதம், கிளர்ச்சி, நக்சலிசம், பிரிவினைவாதம் போன்ற சொந்த உள்நாட்டு விவகாரங்களை நிர்வகிப்பதில் இந்தியா பெரும்பாலும் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் வந்துள்ளது. இது எல்லாமே நமது பண்டைய கொள்கைகள் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பொருத்தமானது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்தியா அதன் சொந்த மூலோபாய கலாச்சாரம் மற்றும் அரசு கொள்கைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக மேற்கத்திய கொள்கைகளை பின்பற்ற முயற்சிக்கிறது. யதார்த்தவாதத்தை படிக்கும் போது இந்தியா பொதுவாக மாச்சுவல்லி, ஹான்ஸ் மால்கந்தாவு, வான் கிளாசவிட்ஸ் போன்றவற்றின் மீது மிகவும் கவனம் செலுத்துகிறது. பண்டைய இந்திய அரசு முறைகளில் எந்த கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் பண்டைய இந்திய மூலோபாயவாதிகளை விட இந்த மேற்கத்திய அறிஞர்கள் சிறந்தவர்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. எ பிக் நோ. பண்டைய இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிகளையும் மேற்கத்திய சிந்தனையாளர்களின் ஸ்ட்ராட்டஜிகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உண்மை நமக்கு புரியும். உதாரணத்திற்கு, அமெரிக்கா சைனா ஒரு சக்தி வாய்ந்த நாடாக மாற உதவியது. இதன் மூலம் ரஷ்யாவுக்கு எதிராக தேவைப்பட்டால்
உதவும் என்பதற்காக. ஆனால் அளவுக்கு அதிகமாக உதவியது. சைனா இன்று அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிவிட்டது. ஆனால் கௌதல்யா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, தனது அரசர் மற்ற அரசருக்கு வலிமை மிக்க எதிரியை எதிர்க்கும் வகையில் வலுவாக வளர உதவலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கௌதல்யர், நமது எதிரியை எதிர்க்க இன்னொருவனுக்கு உதவலாம், ஆனால் நம்மை விட மிகவும் வலிமை மிக்கவனாக ஆக்கக்கூடாது என்றும், இல்லைனா அவன் கட்டுப்படுத்த முடியாதவராகி பிரச்சனைகளை உருவாக்குவான், அவனுக்கு சிக்கல்களை நாம் உருவாக்க வேண்டும் அப்பப்போது. ஆனால் அமெரிக்கா அவர்களது கொள்கைகளை பின்பற்றி சைனாவை மிகவும் வலுவாக ஆக்காமல் இருந்திருந்தால் இன்று உலகம் சிறப்பாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தால் நம் சாம் மாமாவை விட கௌதல்யா மிகவும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தது, பிரிட்டிஷ் பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களில் ஒன்று அது ஆக்கிரமித்த நாடுகளின் கலாச்சாரம், நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகளை அழிக்க முயன்றது. ஆனால் அதே நேரத்தில் வெற்றி பெற்ற நாட்டு மக்களின் கலாச்சாரத்தை ஒருபோதும் அழிக்கக்கூடாது என்று கௌதல்யா தனது ராஜாவை எச்சரித்தார். இல்லையெனில் அந்த மக்கள் கலகம் செய்து விடுவார்கள். பிரிட்டிஷ் பேரரசின் வீழ்ச்சிக்கு மற்றொரு பெரிய காரணம், அது எவ்வளவு பகுதியை கட்டுப்பாட்டிற்கு வைக்க முடியுமோ, அதாவது கண்ட்ரோல் செய்ய முடியுமோ, அதையும் தாண்டி விரிவடைந்தது. பிரிட்டிஷார் மாக்கியவல்லியின் விரிவாக்க கொள்கையை பின்பற்றினார்கள். ஒரு ராஜா தொடர்ந்து விரிவடைய வேண்டும், அதற்கு வரம்பு இல்லை என்று அவர் கூறினார். ஆனால் கௌதல்யாவுக்கும் நிலப்பரப்பை விரிவுபடுத்துவதில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவரது விரிவான கொள்கைகளுக்கு ஒரு வரம்பு இருந்தது. அதற்கு அப்பால் விரிவடைவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. கௌதல்யாவின் இந்த ஆர்கியுமெண்ட் மிகவும் புத்திசாலித்தனமானது. கௌதல்யா போன்ற பண்டைய இந்திய சிந்தனையாளர்கள் மேற்கத்திய சிந்தனையாளர்களை விட மிகவும் நடைமுறை, தொலைநோக்கு மற்றும் விவேகம் உள்ளவர்கள் என்பதை மேலே உள்ள இந்த உதாரணங்கள் தெளிவாக காட்டுகிறது. இன்று இந்தியா ஒழுக்கம் மற்றும் காந்திவாதம் பற்றிய கருத்துக்களை திணிப்பதன் மூலம் தன்னை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டுள்ளது. அது ஒரு பொறுப்பான வழியில் நடந்து கொண்டால் உலகம் அதே முறையில் அதை வரவேற்கும் என்று இந்தியா நினைக்கிறது. நியூட்டனின் மூன்றாவது விதி ஒவ்வொரு முறையும் வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். மாறாக உலகம் இன்று இந்தியாவை மிகவும் சாஃப்ட் கண்ட்ரியாக பார்க்கிறது. மேலும் ஒரு நாடு அதன் இறையாண்மையை பாதுகாக்க விரும்பினால், ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய சக்தியாக மாற விரும்பினால், பிராக்டிக்கலி அதற்கு வழிமுறைகள் மிகவும் சக்தி உள்ளதாக இருக்க வேண்டும். மேலும் இன்று உலக வல்லரசுகள் நேரடி மோதல்களுக்கு பதிலாக ஹைபிரிட் போரை தேர்ந்தெடுக்கும் போது பண்டைய இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிகள் இந்த விஷயத்தில் மிகவும் பொருத்தமானவை. ஒரு நாட்டின் வெற்றி ஸ்பைஸ், ஹை வேல்யூ அசாசினேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொபகண்டா வார்ஃபேர், டிசப்ஷன், சைக்வார், இன்ட்ரீக் போன்றவற்றால் மட்டுமே முடியும். ஒரு முழுமையான அணி திரட்டப்பட்ட இராணுவத்தால் சாதிக்க முடியாததை ஒரு கொலையாளி மட்டுமே சாதிக்க முடியும் என்று கௌதல்யாவே சொல்றாரு. சிம்பிளா சொல்லணும்னா, பண்டைய இந்திய அரசு கோட்பாடு வன்முறையை எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது ஒருவரை படுகொலை செய்வது, பெண்களை உளவாளிகளாக எப்படி பயன்படுத்துவது, எவ்வாறு பயன்படுத்துவது, எதிரியின் ராஜ்யத்தை எப்படி அழிப்பது, இரக்கமற்ற நடத்தையை பயன்படுத்துவது போன்ற ஒரு நாட்டின் நலன்களை முன்னேற்றுவதற்கான நடைமுறை ஆலோசனைகளின் முழுமையான தொகுப்பை அது தருகிறது. இது இன்று ஒவ்வொரு வல்லரசும் பின்பற்றுகிறது. இங்கே ஒழுக்கத்திற்கு இடமில்லை. மேலும் சைனா போன்ற நாடுகளும் மேற்கத்திய வல்லரசுகளும் நமக்கு எதிராக நமது சொந்த உத்திகளை பயன்படுத்த முடியும் என்றால், இந்த உலகை ஆள நம் சொந்த உத்திகளை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இந்தியாவை மீண்டும் விஸ்வகுரு அல்லது தர்மகுருவாக மாற்றுவதில் எந்த பயனும் கிடையாது. இந்தியா ஒரு உலக சக்தியாக மாற அதன் விருப்பப்படி செய்தால் மட்டுமே அது சாத்தியமாகும். இந்தியா உலக சக்தியாக மாறியவுடன் அதன் செல்வாக்கு உலக அளவில் விரிவடையும். எனவே நமது ஃபாரின் பாலிசி, நாட்டு பாதுகாப்பு போன்ற திட்டங்களை வகுப்பவர்கள் விஸ்வகுருவின் கனவுகளை விற்பதை நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக பண்டைய இந்திய அரசின் யதார்த்தவாத கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். நமது தலைவர்கள் நமது வரலாற்று தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளாத பாடங்களையும் மற்றும் நம் சொந்த உத்திகளை பின்பற்றாத ஒரு நாடு தோல்வி அடையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுவே நல்ல நேரம். இந்தியா அதன் காலனித்துவ அடிமைத்தனமான மனப்பான்மையை நிறுத்த வேண்டும். மேலும் உலகை ஆளும் நமது சொந்த பண்டைய அரசு திறமைகளில் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு பல வழிகளில் இரக்கமற்ற, கடுமையான, நெறிமுறையற்ற கொள்கைகள் தேவைப்படலாம். இந்தியா தன்னை ஒழுக்கம் என்ற பெயரில் கட்டுப்படுத்தக்கூடாது. உலகில் ஆதிக்கம் செலுத்த இந்தியா தனது மூலோபாய கலாச்சாரத்தை பயன்படுத்த வேண்டும். பண்டைய இந்திய அரசு மற்றும் மூலோபாய கலாச்சாரம் காலம் காலமாக மதிக்கப்பட வேண்டியது. அகிம்சை என்பது இறுதிச் சடங்கு, ஆனால் நாட்டை காப்பது அதைவிட உயர்ந்தது. இந்தியா இப்போது உண்மையான அரசியல் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம். பண்டைய இந்திய அரசு கலையை இந்தியா புதுப்பிக்க வேண்டிய நேரம்.
இந்தியா உலகில் ஆதிக்கம் செலுத்த வேண்டிய நேரம். அதை தொடங்க சைனா தான் முதல் அடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும், நீங்களும் சந்தோஷமாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ், ஸ்டே ஃபிட். ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப் அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.